சுத்தம் சுகந்தரும் என்று எல்லா சுவற்றிலும் எழுதி கிடக்கிறது. இறங்கி கூட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனை. அதை எழுதுகிற நேரத்துக்கு இறங்கி ஒருத்தன் கூட்டியிருந்தானா, தெரு சுத்தமாயிருக்கும். அவனவன் தெருவை அவனவன் சுத்தப்படுத்தி இருந்தால் தேசம் சுத்தமாயிருக்கும். தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியா திட்டம் தேவைப்பட்டிருக்காது. இப்போ கிளீன் இந்தியா அறிவிச்சுட்டு அவர் எங்கே போயிட்டார், நாட்டுக்குள்ளே இல்லை காட்டுக்குள்ளே போய் சுற்றி திரிகிறார். ஐயோ அப்பா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. தமிழ் அமைப்பு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சு போடுது, இஸ்லாமியரை தூக்குவான், சீமான தூக்குவான், நிம்மதியா இருக்கலாம், எதிர்க்க ஆள் இல்லை. ஆனா வெளியில வந்து இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறது, ஜமாத்துகளை சந்திக்கிறது, நாங்கள் தான் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் பாதுகாவலர்கள். 22 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்கிறானே, கோவை குண்டுடி பிள்ளை, சம்பந்தம் இல்லாத பிள்ளைகள் எல்லாம். ஒரு தங்கச்சியெல்லாம் இந்த 10 ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லா சிறை கைதிகளையும் சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணும்னு போராட்டம், அதில் போய் நான் பங்கேற்று பேசினேன். எல்லா பிரச்சனைக்கும் அவங்களுக்கு உயிரா நின்று நான் போராடுவேன், ஆனால் ஒருத்தர் எனக்கு ஓட்டு போடுறதில்லை. ஏன்னா அவர் திமுக, அது பழகிருச்சு பழகிருச்சு. இது ஒரு கொடிய நோய், இது ஒரு கொடிய நோய். இனிமேலாவது நான் என் ஆத்தாள் அப்பன் பெரியப்பன் சித்தப்பனை நம்பி இந்த வேலையை செய்யலை, நீங்கள் போடவும் வேணாம் எனக்கு ஓட்டு. என் தம்பி தங்கச்சி எனக்கு போடுவான், நீ போட வேண்டாம். நான் பலமுறை சொல்லிட்டேனே, நான் பலமுறை என் தங்கச்சிக்கு பாருங்க, 18 வயசு மகளை குட்டி வருது, என் கையை பிடிச்சிட்டு அழுகுது. இந்த குழந்தை பிறந்த 6 மாசத்தில் அவர் உள்ளே போனாருன்னா 18 வயசாயிருச்சண்ணா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ண்ணா, அப்பா எங்கன்னு கேட்பாங்கண்ணா, அவர் கூட நிற்கணுமண்ணா, அதுக்குள்ளே வெளியில் கொண்டு வான்னு. என்கிட்ட அதிகாரம் இல்லையே தங்கச்சி, வந்துச்சுன்னா முதல் வேலை திறந்துருவேன் கதவை. இதே கருணாநிதி அவர்கள், இதே கருணாநிதி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம்தான் என்று முரசொலியோட எழுதுனது இருக்குது. மறுக்க சொல்லுங்கள், இவங்க பதவி பணம்னா என்னத்தையும் செய்வாங்க. நீங்கள் இவங்களை நம்பிக்கிட்டு நிற்கிறீங்க. நாங்கள் இங்கே பாருங்க, இப்தாருக்கு தொப்பி அணிஞ்சு கஞ்சி குடிக்க வந்தவன் இல்லைண்ணா, எனக்கு நிறைய மாமச்சா இருக்கான் இஸ்லாத்தில், ஏவன் கூப்பிடான் அவரை மச்சா அனுப்பி விடு, வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிடுவேன். அவங்க மாதிரி வேஷம் போட முடியாது. ஜெயலலிதா கூட தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்குது, விஜயகாந்த் தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறாரு, ஸ்டாலின் குடிக்கிறாரு, எல்லாரும் குடிக்கிறான். ஆனால் அந்த ஒரு நாளோட முடிஞ்சது, ஒரு நாள் முஸ்லீம் முடிஞ்சிருது. நான் என்ன என் உறவுகள்கிட்ட சொன்னேன்னா, நான் உன் உணவுக்கானவன் அல்ல, நான் உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உனக்கு உயிரானவன். நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாரு நீ ஓட்டு போடல, எனக்கு என்ன நட்டம், 2000 கோடியை முதலீடு செஞ்சிட்டானா, இல்லை எங்கள் ஆத்தால பேச்சு சொத்தப்புற வித்துட்டானா, வீட்டை அடமான ஒன்றும் கிடையாது ராஜா. தெம்பு இருக்கிற வரை கத்துவேன், முடியலன்னா படுத்துருவேன். என்னை வெல்ல வச்சினா நீ வாழுவ, இல்லைன்னா செத்து போவ, உன்னை கொன்றுவான். இந்த சட்டசபையில முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விவாதம் நடத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா, இல்ல. என்னை ஏங்குற இந்த நேஷனல் புலனாய்வு முகமையை அந்த அமைப்பை எதிர்த்து பேசப்பட்டிருக்கா, இல்ல. ஏன்னா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிர்த்து எடப்பாடி போராட போறாரா, ஸ்டாலின் போராட போறாரா, கையெழுத்து போட்டு கொண்டு வந்ததை இவர்கள் தான். ஹைட்ரோ கார்பன் கையெழுத்தாகிறது, ஸ்டாலின் கையெழுத்து போடுகிறார் என்பது ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? தெரியும், வலிமிக்க எதிர்கட்சி. அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர், இவர்கள் தான் கையெழுத்திட்டார்கள் என் நிலத்தை நாசமாக்குற நச்சுத்திட்டத்திற்கு. வலிமிக்க எதிர்கட்சி அம்மையார் ஜெயலலிதா, கேட்டது உண்டா? இல்லை. கூட்டு திருடர்கள், அன்பிற்குரிய மக்களே, கூட்டு திருடர்கள். சான்று வேணுமா? இந்திய நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் எவன் சாராய ஆலையின் சொந்தக்காரன்? நீங்கெல்லாம் முதலமைச்சராக தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க, சாராய ஆலையின் அதிபர்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க. ரெண்டு பேருமே சாராயங்காச்சிர தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க.
அம்மையார் அதிமுக வந்தாலும் திமுக வாழையிலிருந்து சரக்கு எடுத்து விற்பார்கள். டாஸ்மார்க்கில் திமுக ஐயா ஸ்டாலின் ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் கூட அங்கிருந்து வரப்போறது இல்லை, நம்ம விட போறதும் இல்லை, அது வேற. வந்தால் அதிமுக சரக்கு ஓடும். அதனால என்ன இருக்கு, ஏமாற்று. ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களை நம்பி நான் என்ன பண்ணுறது, பிஜேபியும் காங்கிரஸும் வெவ்வேறே நினச்சிக்கிட்டு இருக்கிறீ. ரெண்டு கர்மமும் ஒரே கர்மந்தான். திமுக அதிமுக வெவ்வேறு கிடையாது, வெவ்வேறு கிடையாது. பாபர் மஜூதா இடித்தது யார், ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இடிக்க அனுமதித்தது யார், காங்கிரஸ். தட்ஸ் ஆல். ரெண்டு பேரும் ஒன்று தான், ரெண்டு பேரும் ஒன்று தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சிருச்சு, எடியூரப்பா வந்துட்டார். மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய கட்சி சார்ந்த குமாரசாமி காங்கிரஸ் ஆதரவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இப்போ காங்கிரஸின் கருத்து என்ன, மதவாத சக்திக்கு எதிராக இருக்குது. அதானே, அதானே நீண்ட காலமாக பேசிட்டு புளிக்கிட்டு தெரிஞ்சிங்க. நாங்கள் செக்குலர் பார்ட்டி, மதவாதத்திற்கு ஃபாசிசத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு. உன் கட்சியில் இருக்க சசிதரே சொல்கிறான், பிரியங்காவும் ராகுல் காந்தியும் மென்மையான இந்துத்துவத்தை கடைபிடிக்கிறார்கள். அது என்ன மென்மையா, லேசாக கடிக்கிறது, பல்லுப்படாமல் கடிக்கிறது. அவன் யாருக்குன்னு கடிச்சிடுவான், ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கடிப்பான். புரியுதா, இதான் இருக்கிற பிரச்சனை. இதில் என்னன்னு பாருங்க, காங்கிரஸ்கார மொத்த சட்டசபை உறுப்பினரில் பாதிக்கு மேலே விலகி பதவி விலகி போகிறான். பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக காசு வாங்கிட்டு இவர்களுக்கு வாக்கு செலுத்தின மக்களை நினைச்சு பாருங்க எவ்வளவு பாவம்னு. பாரதிய ஜனதா வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்தினான். ஆனால் அவர்கள் எல்லாரும் விலகி போய் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார்கள்னா, இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு நினைச்ச மக்களை என்ன செய்யுது. அதே தான் கோவாவில் நடந்துச்சு. திமுக அதிமுகலாம் வேற வேறன்றீங்க. அதிமுக இருந்தவன் தங்கம் தமிழ் செல்வேன், நல்லா கவனிச்சுக்கணும். ஜெயலலிதா படத்தையே வச்சுக்கிட்டு இருந்தார். திமுகவின் தலைவர் பேசுகிறார், ரொம்ப நாளாக தூண்டில் போட்டு வீசிக்கிட்டு இருந்தோம். யாருக்கு, இந்த தங்கம் தமிழ்ச்செல்வனை கூப்பிடுறதுக்கு. மேடையில் பேசுகிறாருங்க. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் ஜெயலலிதா படத்தை வச்சுருந்தார், தூக்கி போட்டு ஸ்டாலின் படத்தை வச்சு எம்எல்ஏ ஆகிட்டார். இவங்க ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு போயிட்டுருக்கு. நேற்று ரெட்டாலையில் வென்றார், இன்றைக்கி உதயசூரியன் நிற்கிறார். இப்போ ஐயா ஏசி செல்வம் ரெட்டாலையில் நிற்கிறார்ல, அஞ்சு வருஷம் கழிச்சு சீட்டு கொடுத்தா உதயசூரியன் நிற்பார், நிப்பார்கள். எந்த கொள்கை, எந்த கோட்பாடு, எந்த உறுதித்தன்மை, எந்த நேர்மை மற்றவர்கள் நாட்டில் தலைவர்கள். இது கொடுமை. இதையெல்லாம் மாற்றணும். எடியூரப்பா வந்த உடனே, நல்லா கொஞ்சம், எடியூரப்பா வந்து முதலமைச்சரான உடனேயே திப்பு சுல்தான் விழாவை தடை செஞ்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ஆர்எஸ்எஸ் விடுதலை போராட்டத்திற்கு எதிராக இருந்தது, பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்தது. திப்பு சுல்தான் இந்திய விடுதலைக்கு போராடின வீரன், அதுவும் தமிழினம் என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கு ஐதரலிக்கும் திப்பு சுல்தானுக்கும். எனக்கு அதிகாரம் வரும்போது நான் தமிழக அரசு விழாவாக திப்பு சுல்தானுக்கு விழா எடுப்பேன். இங்க பாருங்க, பாருங்க, எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் வெள்ளக்காரன் எங்கள் பாட்டன் முத்து விடுகனா தவிர கொன்றுறான். கோயிலுக்கிட்ட கொண்டுட்டான், கோயிலுக்கு முன்னாடியே போக வேணான்னு எங்கள் தளபதிகள் எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள் சொல்கிறாங்க ஆபத்திற்குன்ட்டு. எப்படியேனும் கடைசி நொடியில் கணவன் உடலை பார்த்துடணும்னு எங்கள் பாட்டி கை குழந்த தூக்கிட்டு போய் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடான் வேலுநாச்சியார்னு விரட்டுறான். எப்படி வரலாறு பாருங்கள், குதிரையில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க, காட்டுக்குள்ள ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா ஒருத்தி, அவள் பேர் உடையாள். வேலுநாச்சியார் இந்த பக்கம் வந்தாரா, இங்கிட்டு போனாங்களா, ஆமாம், வெள்ளக்காரன்ட்ட சொல்லுது அந்த உடையாள். எந்த பக்கம் போனாங்க சொல்ல முடியாதுங்குது, காட்டி கொடுக்க மாட்டேங்குது எங்கள் அப்பத்தாவை வேலுநாச்சியாரை. கோபத்தில் வாழை உருவி ரெண்டா வெட்டினா, துண்டா விழுந்தா, அதனால் அவள் வெட்டு உடையால் காலி ஆயிட்டா. உங்களுக்கு பாருங்க, இது இது வரைக்கும் எங்கள் மண்ணில் குலதெய்வமாக நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன், எங்கள் அருமை பெரும்பாட்டி வீர மரத்தி வேலுநாச்சாரை காட்டி கொடுக்கலைங்கிறதுக்காக கொண்டாடுது ஒரு குலம்.
தப்பிச்சு போய் தலைமறைவாக இருந்து படை உதவி கேட்டு எங்கள் பாட்டி ஹைதர் அலிக்கு கடிதம், மூன்று கடிதம் எழுதுறாங்க, பதில் இல்லை. மூன்று வீரர்கள் போய் ஹைதர் அலியை சந்திக்க போகிறாங்க. ஹைதர் அலியை போய் சந்திக்கும்போது குதிரிலேருந்து இறங்கி பேசும்போது அவர் கேட்குறாரு, எங்கள் வேலுநாச்சியார் வரலையான்னு. அந்த மூன்று வீரர்களில் ஒரு வீரர் முன்னாடி வந்து தலைப்பாகையை கலட்டி தலைமுடி இழுத்து விட்டா அதான் நம்ம பாட்டி வேலுநாச்சியார். ஹைதர் அலி கிட்ட அவருடைய தாய்மொழி உறுதியில் நம்ம பாட்டி பேசுது. நெகிழ்ந்து கண் கலங்கிறாரு, என் தாய்மொழியை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகாக பேசுகிறாள் என்று. இன்றிலிருந்து நீ என் மகள், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று அரண்மனையில் தங்க வச்சு. நல்லா கவனிச்சுக்கிறங்க, ஹைதர் அலி ஒரு இஸ்லாமியர். எங்கள் அப்பத்தா ராஜ ராஜேஸ்வரியை குலதெய்வமாக கும்பிடுறவள் வேலுநாச்சியார். தன் அரண்மனைக்குள் வேலுநாச்சியார் வணங்குவதற்காக ராஜ ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்தவன் ஹைதர் அலி என்பதை அறிவார்ந்த மக்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இங்கே பேசுவான் அது ஹைதர் அலி திப்பு சுல்தான், நான் அப்படிதான் பேசுவோம். ஏ எனக்கு ஓட்டு போட பிடிக்கலடா, விடுறா போட போடா. இத்தனை வருஷம் திமுக அதிமுகவுக்கு போட்ட ஓட்டை எனக்கு நீ போட்டா தான் என்ன, போடலைனா தான் என்ன. நீ நல்லா இருக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்கேன் முச்சந்தியில் பொழப்ப விட்டுட்டு. எனக்கு போட்டால் நீ நல்லா இருப்ப, இல்லைன்னா போ, அவ்வளோதானே. எத்தனையோ பேர் கத்திட்டான், அண்ணல் அம்பேத்கர்லேருந்து புத்தன்லேருந்து பூலையிலிருந்து எவ்வளவோ மேதைகள் கத்திட்டான், நானும் ஒருத்தேன். ஆனால் என் மரணம் எனக்கு உறுத்தாது. சாகிற வரை இந்த மக்களை நேச்சு நின்னேன், உண்மையாக இருந்தேன், கத்துனேன். அவன் காதில் விழுந்தவன் போட்டான் 17 லட்சம் பேர், விழாதவன் போடல, அவ்வளோதானே. அடுத்து பாருங்க, இராணுவ உதவி செய்கிறாரு எங்கள் பாட்டிக்கு வேலுநாச்சியருக்கு. இதில் 5000 வீரர்களை கொடுத்து அனுப்புகிறார். அதில் பீரங்கி படையை கொடுக்குறார். பீரங்கி படையை வேலுநாச்சியருக்கு அனுப்புறாள். அந்த பீரங்கி படையின் தளபதியாக தன் அன்பு மகன் திப்பு சுல்தானை அனுப்பி, நம் வீர மாதா ராஜ மாதா வேலுநாச்சியாரின் கீழே நீ பீரங்கி படையின் தளபதியாக இருந்து சண்டையிட்டு வா மகனே என்று ஹைதர் அலி திப்பு சுல்தானை அனுப்புகிறார். அனுப்பி வென்று திருப்பி தன் அரசை மீட்டு கையில் கொடுத்துட்டு வந்த ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கு. அது இல்லைன்னா எங்கள் பாட்டி மறுபடியும் ராணியாக இருக்க முடியாது. அது இல்லைன்னா எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள் மன்னராக இருக்க முடியாது. திப்பு சுல்தான் இல்லை என்றால் எங்கள் முப்பாட்டன் தீரன் சின்னமலை என்ற ஒருத்தரே வரலாற்றில் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, 19 வயசு போயிட்டு இருக்கும்போது மைசூர் மகாராஜா வந்து மைசூர் ராஜாக்கள் வந்து அடித்து வரியை வசூலிச்சு வசூலிச்சு போகும்போது யாரா அவன் தினம் வந்து நம்ம ஊரில் வந்து கப்பை வசூலிச்சு வரியை வசூலிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னு குறுக்க ஒராளாக வந்து ஒரு மறிச்சிடுறாரு. மறித்து அவங்களை அடித்து பறிச்சிடுறாரு பணத்தை. நீ யாருப்பா, மன்னர் கேட்ட என்ன சொல்கிறதுன்னு. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில சின்னமலைன்னு சொல்கிறா, போடா அப்படின்னு அனுப்பிவிட்டுறாரு. நல்லா பாருங்க, போய் அங்கே போய் ஹைதர் அலிகிட்ட போய் கேட்குறாங்க, யாரா அது, எது எது பண்ணு, யாருப்பா, எத்தனை பேர்னு. ஒரே ஒரு பய ஒரு ஆளுங்க. அவன் என்ன என்ன வயசு இருக்கும், 19 வயசு மன்னருடைய படையை மறிச்சு அடிச்சு பறிச்சுட்டான். வியந்துடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, திப்பு சுல்தானை எதிர்க்கணும், அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள வெள்ளக்கார வரான். அப்போ நம்ம பாட்டை என்ன நினைக்கிறான் பாருங்க, ஏய் திப்பு சுல்தான் என்ன இருந்தாலும் இங்கே உள்ள ஆள், நம்ம ஆள், எப்போ வேணாலும் எது சண்டை போட்டுக்கலாம், அவனை அந்நியனை இந்த நாட்டுக்கு நுழைவிடக்கூடாதுன்ட்டு இவராக போய் திப்பு சுல்தான் படையில் 1000 இளைஞரோட சேர்றார். அவன் அளப்பெரிய வீரத்தை, அவன் போர்க்குணத்தை, அவன் திறத்தை, நேர்மை உண்மையை பார்த்து அவன்கிட்ட ஓடா நிலையை தலைமுறை அமைத்து நீயே இந்த நாட்டை ஆள் என்று மன்னாக்கியது திப்பு சுல்தான் என்பதை வரலாறு மறுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை நம்ம பேசுகிறோம், திப்பு சுல்தான்லன்னா அதுவும் இல்லை. ஆனால் இவங்க என்னமோ, இங்கே பாருங்க, ஐயா அப்துல் கலாம் சொல்கிறாங்க, திப்பு சுல்தான் வச்சிருந்த பீரங்கி இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு போய் தான் அந்த வெடிகணையை அவனே கண்டுபிடிச்சது போல 70 ஆண்டுகள் கழித்து தானே கண்டுபிடித்தது போல வெளியிட்டான் பிரிட்டன் பிரிட்டிஷ்காரங்கிறார் ஐயா அப்துல் கலாம். இன்னைக்கு வரைக்கும் திண்டுக்கல்ல இருக்க கோட்டையில் நீங்கள் வந்து பாருங்க, மேலே ஏறி போய் பாருங்க, அதில் வந்து பீரங்கி இருக்குது. அன்னைக்கே வச்சு பீரங்கி வச்சு சண்டை போட்டிருக்கான். இவங்க காந்தி கடும் வைத்திய வழியால் இறந்தாருன்னு வரலாற்றை திரிச்சவங்க தானே, இவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியாது. விடுதலை போராட்டத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமில்லையும் எழுதி கொடுத்தவங்க கிட்ட நாட்டை கொடுத்தவர்கள் நம்ம.
எடுத்து கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இன்னைக்கு ஒருத்தனை தீ வச்சு கொளுத்திருக்கான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்ட்டு. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு எவனுக்கும் தெரியல. நாட்டுக்கு நாடு இருக்கிற நம்ம ஆளுகள்லாம் வெளிநாட்டில் போய் நிறைய பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்கான், அமெரிக்கா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இங்கெல்லாம். அங்கேயெல்லாம் ஓஎன் ஜீசஸ்ன்னு சொல்கிறான்னு கொளுத்துனான்னா என்னாகும்? அரபு நாடுகள் இருக்கிறவனா ஓம அல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுன்னு கொளுத்துனான்னா என்னாகும்? இது எவ்வளோ பெரியது! இஸ்லாமிய பெண்களின் மீது அக்கறை இருப்பது போல முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்த இந்த நாடு, அவசர அவசரமாக இந்த மசோதாவை நிறைவேற்றிய நாட்டின் முதன்மை அமைச்சர் கட்டின பொண்டாட்டி யசோதாவை தெருவில் விட்டுவிட்டு முஸ்லீம் பெண்களுக்காக மசோதாக நிறைவேற்றிய மகத்தான தலைவர், இந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடிச்சு கொள்வதை பற்றி ஒரு கண்டனம்? இவ்வளவு அக்கறை கொண்டவர் குஜராத்தில் பலாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று பலாயிரக்கணக்கான பெண்களை விதவையலாக்கியது, எந்த கருணை, எந்த இரக்கம், எந்த பரிவின் அடிப்படையிலே? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டாமா? இன்றைக்கு வேட்பாளராக நிற்கிற அல்லது அந்த கட்சியின் தலைவர்கள் யாராவது ஒருவர் மக்கள் முன்பு இந்த ஆட்சியை, பாரதிய ஜனதாவின் கட்சி அதன் ஆட்சியை விமர்சித்து பேசுவார்களா? ஐயா ஸ்டாலின் பேசுவாரா? பேச மாட்டார். காலையில் ரைடு வந்துடும், 2G வழக்க உச்ச நீதிமன்றத்தில் மறுபடி போடுவான். அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கா, சுப்பிரமணிய சாமி, அவரை வச்சு டக்குன்னு போடுவான், மேல்முறையிடும்பாங்க. அதுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதற்காகவும் அஞ்சுபவர்கள் இல்லை.